வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்டபூசின் வணக்கங்கள் நான் கேசி ஆனந்த் பேசிட்டுருக்கேன் ஸோ அந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையதர தேர்வு என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வரப்போகுது எக்ஸாம் எப்போது நடக்கும் அப்படின்னா செப்டம்பரில் நடக்கும் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இதுக்கான ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் நம்ம வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒன்லி இதுக்காக மட்டுமே படிக்க போகிறாங்க மட்டும் இல்லை ஜாயின் பண்ணுங்கள் இதுக்காக படிக்காதவங்க இல்லை ஜாயின் பண்ண தேவையில்லை பிகாஸ் அதில் உங்களுக்கு யூஸ் இருக்காது இந்து சமய ஆலோசனைத் தேர்வு மட்டுமே வந்து இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ண போகிறோம் சரி ஸோ கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு வயசு இருக்கணும் நீங்கள் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து அதேமாரி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும் இது இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியாது சரிங்களா ஸோ அதனால தான் சொல்ல வரேன் ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கணும் ஒரு டிகிரி முடி எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது அதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கும் அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி அதேமாதிரி சொல்ல போகிறோம் ஸோ இந்து சா இந்து ம இந்து மதமும் சைவ வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மத இணைப்புடன் ஒரு புக் இருக்குது சைவ வைணனு ஒரு புக் இருக்குது இந்த ரெண்டு புத்தகம் படிக்கணும் அது இல்லாமல் குரூப் ஃபோர்க்கு எப்படி படிக்கிறீங்களோ அப்படி படிக்கணும் இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான வழி சரிங்களா பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்னு என்ன தேவையா இந்த ரெண்டு புக்கு வேணுங்க இந்து மதமும் சைவ வைவவும் இந்த ரெண்டு புக்க வந்து எப்படி வாங்கணும்னு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன் இல்லாதவங்க சொன்னீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அரேஞ்ச் கூட பண்ணி தரலாம் டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி பண்ணித்தரலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இல்லையா டிகிரி முடிச்சிருக்கணும் இருபத்தஞ்சி வயசு இதுதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு புக்கு இல்லையா ஸோ நீங்கள் பிளாங்காக இஃப் யூ ஆர் ஜீரோ டோன்ட் வரி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்து மதம் சைவனுக்கு இல்லையா ஸோ அந்த புக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேபி இன்னொரு ஒன் மந்த்தில் நம்ம வந்து மேபி அதுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்குது ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா இப்படி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் நீங்கள் படிச்சிருக்கீங்க குரூப் டூ குரூப் நிறைய படிச்சுருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனே போதுமானது என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கிற குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த சிலபஸ் படி அதாவது வந்து அந்த எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நடக்கும் காலையில் நடக்கும் இரநூறு கேள்விகள் மூணு மணி நேரம் நடக்கும் அதில் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டால் போதுமானது அதேமாரி மதியம் நடக்கிற எக்ஸாமில் சேம் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அது போட்டால் போதுமானது இந்த ரெண்டு புத்தகத்தை படித்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஒன் ஒன்ிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிடலாம் வேகன்சி எவ்வளோ சார் வரும் அப்படின்னா குறைந்தபட்சம் வேக்கன்சி ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வரதான் போதும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் அல்படி சொல்லிருக்காங்க வந்து புத்தகம் எங்கே கிடைக்கிற பற்றி நம்ம அந்த குரூப்பில் போடலாம் வேறு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு பற்றி நம்ம செப்ரேட் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து அடுத்து தனியாக வீடியோ அதுக்காக போடும் சரிங்களா ஸோ இந்த தேர்வுக்காக படிக்கிறவங்க மட்டும் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் வேறு எதுக்காகவும் எல்லா ஜாயின் பண்ணாதீங்க தயவுசூ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க குரூப் வந்து ஃபுல்லாகி விட்றீங்க டப்புன்னு சரிங்களா ஸோ அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதுமானது ஸோ அதே போல் இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி அன் அகாடமி டாப் ஃபிஃப்டி எடுக்கேட்ஸ் எல்லாம் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க வெற்றி குரூப் ஒன் மெயின்ஸ் கிராஷ் கொஸ்ட் நிறைய பேர் இப்போ ப்ரிமினரி முடிச்சிருப்பீங்க ஆனால் மெயின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் தெரியாதீங்களா ஸோ ப்ளேஸில் போய்ட்டு என்ன கடைம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் எனி ரெஃபரல் கோட் கேட்காங்கன்னா காமராஜர் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ சிபின்ன்றவர்கே மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் திவ்யா ஜெர்னி சோஷியல் இஸ்யூஸ் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சவுந்தர்ராஜன் ஜென்ரல் ஹேபிட்யூட் அண்ட் மண்டல் அபிலிட்டி நித்யா இந்தியன் பாலிட்டி கௌதம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ராஜா காளியமுதன் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் குபேந்திரன் எஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் எக்கனாமி மரியா ஜேக்கப் என்வரன்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூஎஸ்எல்வி கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ எயிட்டீன்த் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க குரூப் ஒன் மீன்ஸ் யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தோணுச்சுன்னா ஃபீஸ் கட்டி படிங்க ஸோ அதே போல லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் எடுக்கேட்டர்ஸ் ஃபார் டிஎன்பிசக்ராஸ் இந்தியா லைவ் ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் சீரியஸ் மார்க் டெஸ்ட்டு லைவ் கொஸு அன்லிமிட்டட் ரெக்கார்ட் சர்ச் கொடுத்துருங்க டெய்லி வந்து டி ட்வெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட்டோ இது ஃப்ரீன்றதால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பண்ணி எவ்வரிடே டுவெண்ட்டி கொஷன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் எட்டு மணிக்கு சரிங்களா ஸோ மண்டே ஹிஸ்ட்ரி டியூஸ்டே ஜியாகிரஃபி வெனஸ்டே பாலிட்டி தேர்ஸ்டே எக்கனாமிக்ஸ் ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ் சட்டர்டே யூனிட் எயிட் நைன் சண்டே அப்டோட் ஸோ இலவசம் வாரந்த நடப்புகள் கொடுக்கறதால் ஃப்ரீன்றதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ எடல் பண்ணிக்கோங்க அன் அகாடமி லேர்னிங் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஃப்ரீ தான் எல்லாமே என்னி ரெஃபரல் கோட் கேட்டாங்கன்னா காமராஜர் அதை யூஸ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம குரூப் டூ ப்ரிமினரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுவுமே அவைலபிள் ஒன்லி ஆன் அன் அகாடமி ப்ளஸ் அதாவது டியூஷன் பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் பே பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி படிக்கிறதால எந்த எதுவும் குறைஞ்சிட போகிறது இல்லை உங்களுக்கு மணி ஒரு பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் படிக்கிறேன் எனக்கு அரசு வேலை வாங்கணும் அரசு அதிகாரம் ஆனால் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பீங்க இல்லையா அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் ஒரு இஷ்யூ கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதேமாதிரி வந்து சமச்சீர் புக் டெஸ்ட் சீரியஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஸ்டாண்டர்டைஸ் டிஎன்பிசி எக்ஸாம் கொடுத்துடுறோம் ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ தான் என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு வச்சிங்கன்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் ஏனி ரெஃபரல் கோட் கேட்டாங்கன்னா காமராஜர் என்கிட்ட இந்த டூ இயர்ஸ் பிளான் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஒன் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு அரசு அதிகாரம்னா கண்டிப்பாக குறைஞ்ச வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரம் அதுக்கு தான் சரிங்களா தேங்க்யூ அதே போகிற வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது இந்து சமய ஆரம்பித்தார் யூஸ் பண்ணிக்கோங்க